தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தீஸ் தொலைக்காட்சி நிதியாகவும், ரோசலின் உடல் நலம் பெற வேண்டியும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும், ஷபியே குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஜோசப் ஆண்மலை பாற்றிற்காகவும், முத்திரைக்கிறிஸ்தல் ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், ரோஸ்மெரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய அகஸ்டின் தெரிசம்மாள் காணிக்கு சாமி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், திப்போன் ஜஸ்டின் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், வரிது லூர்து அந்தோனி அனஸ்தாசி மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் செபிப்போம். இன்றைய நாளிலே புனித கன்னிமரியாவை அவருடைய பெற்றோர் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து இறைவனுக்கு நாம் அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி செபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சும் என்று ஆண்டுவோம். உமகேதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உமகேதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும். உம் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தே உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தே உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தே உம் கருத்துக்கு எதிராய் பாவம் செய்தே எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செவிப்போமாக. தாழ்ந்தோரை மேம்படுத்தும் இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையாகி நீர் தேர்ந்தெடுத்த மரியா, தம்மை முழுவதும் உமக்கு அர்ப்பணித்ததை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். அந்த அன்னையின் வேண்டுதலால் நாங்களும் அவரை போல தூயாவையால் நிரப்ப பெற்று உயிருள்ள ஆலயங்களாக விளங்கிட செய்தருடும் உம்மோடு தூயாவியின் ஒன்றை பிளிறைவனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மகளே சியோன், அகமழுந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் சக்கரியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 10-13 முடிய. மகளே சியோன், அகமழுந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும்
படகிலே ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள், ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீ பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீ பேறு பெற்றவர். ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கின்றது. பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பல்லவி. வலியோரை அரியணை நெஞ்சு தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். பல்லவி. மூதாதையருக்கு உரைத்தபடியும் அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் தாய் யார், சகோதரர்கள் யார், யார் என்ற இந்த கேள்விக்குரிய வார்த்தை கேள்வியாக இங்கே வந்திருப்பதும், இதை யார் என்று இயேசு சொல்வதும் நம்முடைய சிந்தனைக்கு அன்னை மரியாவை பற்றிய அடையாளம் காட்டுகின்ற ஒரு கேள்வியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
தன்னுடைய தாயை பற்றி அவர் தெரியாதவர் அல்ல, என் தாய் யார் என்று கேட்பதற்கு மாறாக தன்னுடைய தாயை அடையாளப்படுத்துவதற்காக இவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். யார், யார் என் தாய் என்று சொன்னால், இறை வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்பவரே, இறை திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி ஆவார்கள் என்கின்றார். அன்புக்குரியவர்களே, புதியது ஒரு உறவு நிலையை ஆண்டவர் இயேசு இங்கே ஏற்படுத்துகின்றார். என்னை பெற்றதனால் என்னுடைய தாய் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட உறவை விட என் வார்த்தையை கேட்டு இறைவனுடைய திருவுளத்தை வாழ்கின்றதனால் அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்பது புதியதொரு பரிமாணத்தை பெறுகிறது. அந்த உறவுதான் சீடத்துவ உறவு. ஆக அன்னை மரியா பெற்றதனால் தாய் என்ற உறவை விட இறை திருவுளத்தை ஏற்று நடத்துகின்ற சீடராகவும் வாழ்ந்தார் என்பதே மிகப்பெரிய ஒரு பேராக ஆசிராக ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இதைத்தான் மூன்று இடங்களிலே விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அன்னை மரியாவை கானாவூர் திருமண அந்த நிகழ்விலே பார்க்கின்றோம். அப்பொழுது அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் சொல்வது என்ன, அம்மா ஏன் இதை என்னிடம் சொல்கிறீர், எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று தன்னுடைய தாயை பார்த்து சொன்னாலும் கூட தன்னுடைய தாய் பரிந்துரையினால் முதல் புதுமையை அங்கே நிறைவேற்றுகின்றார். இரண்டாவதாக பாருங்கள், என் தந்தை என்று ஆலயத்திலே காணாமல் போன நிலையிலே தந்தை கடவுளை என்னுடைய தந்தை என்று அவர் அங்கே அடையாளப்படுத்துகிறார். ஆக நீர் என்னை பெற்றெடுத்தாய், ஆனால் என்னுடைய தந்தை யார், என்னுடைய தந்தை யார் என்று சொன்னால் விண்ணக தந்தை. மூன்றாவதாக, சிலுவை அடியிலே நிற்கின்ற பொழுது எனக்கு மட்டுமல்ல நீ தாய், என்னை பெற்றதனால் நீ எனக்கு தாய், ஆனால் இந்த உலகமே உன்னை தாய் என்று போற்றப்படும், இதோ உன் தாய் என்று புதியது ஒரு உறவை அங்கே ஏற்படுத்துகின்றார். ஆக அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை விட எல்லா மக்களுக்கும் என்றென்றைக்கும் தாயாகின்ற அருளுகின்ற பேற்றை ஆண்டவர் கொடுக்கின்றார். அத்தகைய ஒரு உறவைத்தான் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவு நிலை என்பது இந்த உடல் சம்பந்தப்பட்டதோ இரத்த சம்பந்தப்பட்டதோ அல்ல, மாறாக நம்மிடம் இருக்கின்ற அந்த அருள் வாழ்வின் அடிப்படையிலே உறவு நிலையை குறிக்கிறது. எனவேதான் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். ஒரே நற்கருணையை பெற்றுக் கொள்கின்ற எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, என் சகோதரர், என் சகோதரி, என் தாய் யார் என்றால் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள்.
எங்கள் வானக தந்தையே இறைவா, இறைவனின் அன்னையாம் புனித மரியாவின் நினைவு நாளிலே உம் மக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி ஏறணும். இவை உமக்கு ஏற்புடையவனமாகி உதருள் அன்பை உதவியையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, புனித புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தூய கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலும் அது இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணரா உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததார். உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். உமது மகத்துவ திருமுன் என்றென்று மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுவார். நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. மிகுந்த தந்தையே, இதயம் நிறைந்த நன்றியுடன் நாங்கள் புனித காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை உமக்கு உகந்த பலி பொருளாக நீர் ஏற்று ஆசீர்வதித்தருளும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். உமது தூய கத்தோலிக்க திருச்சபைக்காக நாங்கள் இவற்றில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதற்கு உலகெங்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை காத்து வழி நடத்துவீராக. உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயரானந்தராயருக்காகவும் அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து போதிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, இவற்றை மக்கள் எல்லோரையும் சிறப்பாக என்று யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியிருக்கும் எங்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் விசுவாசத்தையும் அர்ப்பணத்தையும் நீர் அறிவீர். எங்களுக்காகவும் எம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலி உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உயிர் உள்ள மெய்யான என்று வாழும் இறைவா, எங்கள் ஏழேற்றத்திற்காகவும் நாங்கள் எதிர்பார்க்கும் தீங்கற்ற நல் வாழ்விற்காகவும் எங்கள் வேண்டுதலை நாங்கள் உமக்கு செலுத்துகின்றோம். புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் இறைவனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவையும் அவருடைய கணவர் புனித சூசையப்பரையும் உம்முடைய அப்போஸ்தலரும் புனிதருமான ராயப்பர், சின்னப்பர், அந்திரேயா, யாக்கோபு, அருளப்பர், தோமையார், யாக்கோபு, பிலிப்பு, பார்த்தலமேயும், மத்தேயு, சீமோன், ததேயு, மறைசாட்சிகளான புனித லீனு, கிளேத்து, கிளெமெந்து, சிக்ஸ்து, குர்நெலியும், சிப்ரியான், லாரன்ஸு, கிறிஸ்தோகனும், அருளப்பர், சின்னப்பர், கோஸ்மான், தமியானையும் மற்ற புனிதர் எல்லோரையும் வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவருடைய பேருபலன்களினாலும் வேண்டுதலினாலும் நாங்கள் எல்லாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரிந்தருளும்.
ஆகவே இறைவா, உம்முடையராகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கையை மனமு வந்து ஏற்றிருளும். வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு உமது அமைதியை தந்து முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றி நீர் தேர்ந்து கொண்டவருடைய கூட்டத்திலே சேர்த்தருளும். இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்திருளும். இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாக இரத்தமாக எங்களுக்கு இந்த காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல தந்தையும் இறைவனுமாகிய மக்கு நன்றி செலுத்தி அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் அறிகுறி பொருள். இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து பாடுபட்டதையும் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்ததையும் ஆட்சியுடன் விண்ணகம் சென்றதையும் உம்முழியராகிய நாங்களும் உம்முடைய புனித மக்களும் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு அளித்துள்ள குடைகளிலிருந்து முடிவில்லாம் வாழ்வதும் புனித அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலியாக மாட்சிமை மிக்க உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியரலும். நீதிமானாகிய உம்முடைய ஊழியின் ஆவியின் காணிக்கைகளையும் எங்கள் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதே கழித்த காணிக்கைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாக மாசற்ற பலி பொருளாக ஏற்றிருளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் இந்த காணிக்கைகளை உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். உம்முடைய மகனின் திருவுடலையும் இரத்தத்தையும் பீடத்திலிருந்து பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியையும் மறுடையும் நிறைய பெற்றுக்கொள்ள செய்திருளும். இறைவா, விசுவாசத்தின் அடையாளத்தை பெற்று இறந்து போனும் அடியார்களையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஏற்றருளும். இறைவா, இவர்களுக்கும் கிறிஸ்து இழைப்பார் மற்றும் அனைவருக்கும் இன்பமும் ஒளியும் அமைதியும் அளித்தருளும். பாவிகளாகிய நாங்களும் உமது பேரிரக்கத்தை நம்பியிருக்கின்றோம். உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சிகள் அருளப்பர் ஸ்தேபான், மத்தியாஸ், பர்னபா, இந்தியாசியார் அலெக்சாந்தர், மார்சலின் பீட்டர், பெரிசித்து, பெப்பெத்து, ஆகத்தம்மாள், லூசியம்மாள், ஆஞ்சசம்மாள், செசிலியம்மாள், அனஸ்தாசியா, இன்னும் மற்ற புனிதர் அனைவருடனும் உம்மடியாராக எங்களுக்கும் பங்களித்து அவர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள அருள் புரியும். எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்களை மன்னித்து புனிதரின் அவையில் இடமளிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். இவர் வழியாகவே இறைவா, நீர் எப்பொழுதும் இவற்றையெல்லாம் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசீர்வதித்து எங்களுக்கு அருளுகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியினொன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி இவ்வுலகிலே இறை ஆட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் செபிப்போமாக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் கருணையுடன் அமைதியையும் சமாதானத்தையும் எங்களுக்கு நிறைவாக பொழிந்தருளும். இவ்வாறு நாங்கள் யாதொரு கலக்கமும் அச்சமும் இல்லாமல் நிறைவாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். உம் திருத்தூதர்களுக்கு உயிர்த்து ஆற்றல் கொடுத்தீர், அமைதியை அளித்தீர். இந்த நற்கருணை வழியாக நாங்கள் உம்மை பெற்றுக் கொள்கின்றோம். எவ்வாறு அன்னை மரியா உமது வார்த்தையை கேட்டு உம்மை பின்தொடர்ந்த அன்பு சீடராக இருந்ததனால் அவர் இன்னும் அதிகமாக வேறு பெற்றவராக வாழ்ந்தாரோ, நாங்களும் அவ்வாறே உம்மை எங்கள் உள்ளத்தில் வாங்குவதனால் மட்டுமல்ல, உம்மையே நாங்கள் எங்கள் வாழ்வின் செயல்பாடுகளில் வாழ்ந்து காட்டி உம்முடைய அன்பின் சீடர்களாக வாழ்வதனாலும், உம்மை நாங்கள் இன்னும் நெருக்கமாக பின்பற்றுகின்ற சீடர்களாக வாழ்வதற்கு வேண்டிய அருளையும் நிறைவாக நீர் எங்களுக்கு பொழிய திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்தார்கள். இதோ இறைவன் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளரும் திருத்தமும் பாதுகாத்த நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னி மரியாவின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்னை கன்னி மரியாவை அவருடைய பெற்றோர்கள் எவ்வாறு இறைவனுக்கென்று அர்ப்பணித்தார்கள், இறைவனுக்குடைய மேலான மீட்பு திட்டத்திலே பங்கு பெறுவதற்காக அந்த அன்னையை அர்ப்பணித்தார்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளை இன்னும் சிறப்பான விதத்திலே, நம்முடைய பெண் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு இந்த சிறப்பான ஆசிரையும் அருளையும் இறைவன் நிறைவாக பொழிய வேண்டுமென இப்பொழுது அன்னை மரியாவின் வழியாக ஆண்டவருடைய சிறப்பு ஆசீர் பெற வேண்டுவோம். தலைவணங்கி ஜெபிப்போம். புனித கன்னி மரியாவிடம் பறந்து தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது அருட்கொடைகளால் உங்களை நிரப்புமாறாக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாக இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் விழாவை கொண்டாடு பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நாம் ஆன்மீக வாழ்வில் மகிழ்ச்சியை விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பத்திரிகை சாதத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களுக்கும், யாரும் நினையாத மாசில்லாத குழந்தைகளின் ஆன்மாக்களுக்கும், இக்கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும், நமது எண்ணங்களிலும் இந்த பங்கிலும் உழைத்து மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவனுக்கு இலைப்பாற்றி அளித்தருள வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டவரே,
ஆசீர்வதிக்கப்பட்டவரும் வீரே, உம்முடைய திருவேஷங்களியாகி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாக்கும் சிறனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நான் பேரும் பேரின்பமே அல்லவா இயேசுவே. சமாதானத்தில் இலைப்பார்வார்களாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.